கூறப்பட்டதே, தன்மான தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே, வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே, வைராக்கிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே. நல்லா இருக்கத்தானே நீங்க, நல்லா இருக்கத்தானே யார் வர. மார்க்க சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, நோன்பு திறப்பதை முடித்துவிட்டு அதை பற்றி நான் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகுதான் உங்கள் பத்திரிகையாளரிடத்தில் நான் பேசுகின்றேன். நீங்கள் இங்கே ஒரு எல்லைக்கு உட்பட்டு மட்டும் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் அரசியல் களத்திலே தேர்தல் களத்திலே தள்ளி நின்றோம், அதனால் தொடர்ந்து நாங்கள் தள்ளிதான் இருப்போம் என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். அடுத்து அல்லாவின் நாட்டம் இருந்தால், அல்லாவின் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இன்ஷா அல்லாஹ், அல்லாவின் நாட்டம் இருந்தால் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி துறை தேர்தலிலே நாங்கள் பங்கு பெறுவோம். நான் என்ன சொல்றேன், நடந்துருச்சு, எல்லா இடத்திலும் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா போட்டு கண்காணிக்கப்பட வேண்டும், நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ஒரு பெண்ணாட்சி, அந்த பெண்ணாட்சியிலே ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த அம்மையாருடைய தொகுதியிலே இருந்து சரியான முறையிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, நாங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஆனால் அந்த அம்மையார் தொகுதியில இருந்து சொல்றேன், இந்த நாட்டில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வடசென்னையில கூலிப்படை ஏவி விடப்படுகிறது, அத்தனை கொலைகள் விடுகிறது என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. இதற்கு தக்க பதிலை ஆளுங்கட்சி சொல்ல வேண்டும், சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஸ்டாலினை பேச சொல்லுங்க பாப்போம், துணைக்கு துறைமுருகனை வச்சுட்டு பேசக்கூடாது, தனியா பேசணும். திமுக பேசுறவனெல்லாம் வாயடிச்சு வெளியில அனுப்பிச்சுட்டு எப்படி வருவீங்க? வரும் கலைஞர் இன்னைக்கு இரண்டாவது வரிசைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் யாரு? கலைஞர் நெஞ்சில கை வச்சுட்டு போய் சொல்ல சொல்லுங்க. திமுகவில் ஒரு டி ராஜேந்தர் போன்ற கொள்கை பிறப்பு செயலாளர் இல்லை. திமுக கலைஞர் பக்கத்தில் டி ஆர் இருந்த பள்ள முதலமைச்சர். ஆமா, உள்ளாட்சித்துறை தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் டி ராஜேந்தர் போய் பேச நடத்துல திமுக 95 இடத்துல ஜெயிச்சது. அதே போல 1986 கலைஞர் பக்கத்தில் டி ஆர் இருந்த போது கலைஞர் முதல்வர். 1996
91 அம்மா ஆட்சி 96 தாயக மறுமலர்ச்சி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞரின் அழைப்பை ஏற்று எங்கள் இயக்கம் இணைக்கப்பட்ட போது அப்ப கலைஞர் முதல்வர். அதே போல 2006 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வைக்கோல ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்ப தம்பி ராஜேந்தர் எதிமுகவின் ஆதரவு வேண்டும் என்று கலைஞர் கேட்டபோது 9 தொகுதியை தவிர கலைஞருக்கு நான் ஆதரவு தந்த போது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனாலும் அப்ப கலைஞர் முதல்வர். ஆனால் இன்றைக்கு 2016 கலைஞர் முதல்வர் இல்லை. ஏன் இந்த நிலை? திமுக தொண்டர் நெஞ்சிலே கையை வைத்து பதில் சொல்லட்டும், கலைஞர் பதில் சொல்லட்டும். அதாவது விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராமன் சித்தப்பன் கேட்கூடாது. நான் குறிப்பா தான் சொல்லுவேன், நான் மறைமுகமா தான் சொல்லுவேன், யாருன்னு புரிஞ்சுக்கணும், டைரக்டோரியல் டச்சோட தான் சொல்லுவேன். நன்றி. தமிழ்தாயை போற்றிடும் பாவலன், நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன். தமிழ்தாயை போற்றிடும் பாவலன், நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன். அச்சம் அறியாத வீரன், அனைத்து தமிழருக்கும் தலைவன். தமிழ் சிங்கம் கூறப்பட்டதே தன்மான, தமிழ் சிங்கம் கூறப்பட்டதே வைரம் ஒன்று வெளிப்பட்டதே, வைராக்கிய வைரம் ஒன்று வெளிப்பட்டதே. எதிர்த்து நிற்பவன், உயர் வந்தால் துடைத்து எரிபவன், தடை வந்தால் உடைக்க துணிந்தவன், சரித்திரம் படைக்க பிறந்தவன். விஜய டிஆர் என்றும் நல்லவன், உங்கள் வாழ்வில் விளக்கேற்றும் வல்லவன். தமிழ் சிங்கம் கூறப்பட்டதே தன்மானே, தமிழ் சிங்கம் கூறப்பட்டதே வைரம் ஒன்று வெளிப்பட்டதே, வைராக்கிய வைரம் ஒன்று வெளிப்பட்டதே. திமுக நோக்கம் யாரு தரு வருவுக்கம், ஏழைகளை முன்னேற்ற சட்டம் வருவதே டிஆரின் திட்டம். பொங்கி வருது பாரு தருணம், புரட்சி மலர இளையோர் வரணும்.